ஒரு கருத்தை கூறிவிட்டு அட்மின் மீது பழியை போடுவது ஆண்மையுள்ள செயலா, அல்லது நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டு கூனி குறுகி நின்றது ஆண்மையுள்ள செயலா என பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜாவுக்கு அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடகாவில் விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்யவும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஆண்மையுள்ள அரசு என்று ஆகஸ்ட் 19 நாள் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார் எச் ராஜா. தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஆடிட்டர் குருமூர்த்தியைப் போல் எச் ராஜாவும் தமிழக அரசை கேலி செய்வதாக பலரும் கருத்து தெரிவித்தனர். இதுகுறித்து கேள்விக்கு செய்தியாளர்களிடம் பதிலளித்த அமைச்சர் ஜெயக்குமார், காங்கேயன் காளைகளைப் போல் 1.5 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கும் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனவும், காளைகளை உரசி பார்த்தால் என்ன ஆகும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் எச் ராஜாவுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். காங்கேயன் காளைகள் போல 1.5 கோடி தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற மாபெரும் இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம், இந்த காங்கேயன் காளைனா புரிஞ்சுப்பீங்க எவ்வளவு ஆண்மை உள்ளது, எவ்வளவு வலிமை உள்ளது, அதெல்லாம் வந்து அவருக்கு தெரியும். அவருக்கு அதனால் விளம்பரத்துக்காக அவர் அது சொன்னால் நிச்சயமாக அந்த சொற்றொடர் வந்து அது அவருக்கே தான் பொருந்தும். ஏன்னா அவர் கடந்த காலத்தில் அவர் தான் அந்த மாதிரி நடந்திருக்காரு. ட்விட்டரை போட்டுட்டு போய் அட்மின் போட்டான்னு சொல்லிட்டு அப்படியே பல்ட்டு வச்சுது, அது ஆண்மையுள்ள செயலா? சரி, அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போய் நான் மன்னிப்பு கேட்குறேன் சொல்லி கூனி குறிக்கி நின்றுது, அது ஆண்மையுள்ள செயலாது? ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து தன்னை முதல்ல வந்து முதுக திருப்பி பார்த்துக்கணும். ஆண்மையுள்ள அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து உரசி பார்க்கக்கூடாது. அதனுடைய இதை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணக்கூடாது. காங்கேயன் காளையை டெஸ்ட் பண்ணால் என்ன ஆகுன்றது தெரிஞ்சுங்க.